வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இதுவும் ஒரு அருமையான ஹெல்த்தி ஜூஸ் தான். உடல் ஆரோக்கியத்திற்கான ஜூஸ் இது. இது நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த இஞ்சி இது எல்லாத்தையும் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய் போதும். ஒரு நெல்லிக்காய், இது நாட்டு நெல்லிக்காய், இது மற்ற நெல்லிக்காய் இல்லை, நாட்டு நெல்லிக்காய். இது இந்தியாவிலேருந்து வருது, மலேசியாவில் சிங்கப்பூரில் கிடையாது, இந்தியாவிலேருந்து வர நெல்லிக்காது. இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் அந்த சைஸ்க்கு. ஸோ இதை மூணை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஜூஸ், இது வந்து நெல்லிக்காய் ஜூஸ்னு சொல்லலாம். இல்லை இது வந்து உங்களுக்கு உடம்புல இருக்கிற டாக்ஸின்லாம் காலையில் வெளியாக்கிறதுக்கு, உடலில் இருக்க கழிவில் வெளியாக்குறது இது ரொம்ப உதவியாக இருக்கு. இந்த ஜூஸ், இந்த சாறு, இது என்ன செய்யணும்னா, விடிய ஐ மீன் காலையில் தூங்கி எந்திரிச்ச பிறகு ஒரு 6 மணிக்கு தூங்கி எந்திரிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் ஒரு சுடுதண்ணி, ஒரு 2 கப் சுடுதண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமேலே இந்த ஜூஸை குடிங்க. அவ்வளோ ஆரோக்கியமான ஜூஸ். இது எப்படி செய்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். எப்படின்னா, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும், வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. இஞ்சி இந்த மாதிரி பொடிசாக வெட்டிக்கோங்க. நெல்லிக்காய் நல்லா பொடிசாக வெட்டிக்கோங்க. இது வந்து ஜிஞ்சர் இங்கிலீஷில், இது வந்து இந்தியன் கூஸ்பெரி. அதுக்கப்புறம் இந்த லெமன், ஒரு லெமன் எடுத்துகிட்டு இதை நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி கையில் அடியில் வச்சு நல்லா உருட்டுங்க. உருட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை பாதியாக வெட்டி வச்சுக்கோங்க. நம்ம பிளைண்டரில் போட்டு அரைக்கிறது இஞ்சியும் லெமனும், அது இஞ்சியும் நெல்லிக்காவும், ஓகே, கார்லிக் ஜிஞ்சர் அண்ட் இது இந்தியன் கூஸ்பெரி ரெண்டையும் போட்டு மிக்சியரில் போட்டு நல்லா கிரைண்டை நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அதோட நம்ம இந்த எலுமிச்சம்பழத்து சாறை மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியதான், வார்ம் வாட்டரோடு சேர்த்து. இங்கே வரேன், எப்படி செய்யறது காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இஞ்சி, கூஸ்பெரி, இந்தியன் கூஸ்பெரி, அப்புறம் இதில் தண்ணி பிடிச்சிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி பிடிச்சிக்கோங்க. இல்லை 1 டம்ளர் கூட ஓகே தான், 1/2 டம்ளர் போதும். ஸோ அதை போட்டு நல்லா அரைச்சிருவோம். அப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம என்ன செய்யணும், வடிகட்டிடணும். இந்த எலுமிச்சம்பழத்தை 2 வெட்டிக்கோங்க. அப்புறம் வந்து இதில் வந்து இந்த நம்ம நெல்லிக்காய் இஞ்சி சேர்த்து அரைச்சோம் இல்லையா சாறு, அந்த சாறை வந்து நல்லா வடித்தட்டில் வடிகட்டியாச்சு. இதோட நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இந்த லெமனை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லெமனை மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மாதிரி செஞ்ச பிறகு சக்கை மட்டும்தான் இருக்கும் அப்படி, எலுமிச்சம்பழம். ஓகே, நம்ம அந்த இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஜூஸில். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் தேன் கலந்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம், இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எதுவும் சேர்த்துக்கல, ஏன்னா எனக்கு இந்த டேஸ்ட் பழகி போச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா புதுசாக குடிக்கிறவங்களுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் அதை சேர்த்துக்கிறது வந்து அந்த முழு பலன் கிடைக்காது உங்களுக்கு, அது இல்லாமல் குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது ரொம்ப வந்து புளிக்கும், புளிப்பு துவர்ப்பு, கொஞ்சம் இஞ்சியெல்லாம் கலந்துருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் டேஸ்ட். ஆனால் இது வந்து ரொம்ப நல்லது. இதோட பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுடைய உடல் உறுப்புகளை எல்லாத்தையுமே வந்து புதுப்பிக்கும். இதனால் நீங்கள் வந்து இளமையாகவே இருப்பீங்க. தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் உறுப்பு எல்லாமே வந்து புதுப்பிச்சுக்கும், நீங்கள் வந்து இளமையாக இருக்கலாம். ப்ளஸ் இது வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லது. காலையிலேயே குடிக்கிறதுனால உடலில் இருக்கிற எல்லா அழுக்குகளும் இது கழுவி கொண்டு வந்து மலக்குடல் வழியாக வெளியாக்கிடும். மேலும் இது வந்து உங்கள் நுரையீரலை வந்து வலுப்படுத்தும். சில நண்பர்கள் மது அருந்தும் பழக்கம் வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து மது அருந்தும் பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இந்த மாதிரி ஜூஸை காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் நலம் பாதிக்கிறதுலேருந்து மீட்கப்படும். சரிங்களா,
அதுக்காக அதையும் குடிச்சிக்கிட்டு இதையும் குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி மது பழக்கத்துலேருந்து வெளியாயிடுங்க. இந்த மாதிரி ஜூஸை வந்து காலையில் குடிங்க. காலையில் மட்டும் குடித்தா போதும், மூணு வேளையும் குடிக்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் இல்லை ரெண்டு நெல்லிக்காய் போதும். இல்லை காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை குடிச்சுக்கோங்க, ரொம்பவும் நல்லது. இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது நல்ல ஜூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதுவரை அடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜபாண்டியன். மீண்டும் நாம் அடுத்த இன்னொரு ஒரு ஆரோக்கியமான பழச்சாறு ஜூஸ்லேருந்து நம்ம சந்திப்போம்.